கருவறையில் அமைதியாக வீற்றிருந்த அம்மன் உள்ளே புகுந்து தாலியை அறுத்து சென்ற பெண். சங்கீதாவை சுற்றி சுற்றி வந்த சக்தி. கள்ளக்குறிச்சியில் திருடிய பெண் திருவண்ணாமலையில் இருந்த போது போலீசிடம் அகப்பட்டது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர் பேட்டையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது பிரயோக வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் காலை பூஜை செய்வதற்காக அர்ச்சகர் கோவிலை திறந்து கருவறைக்கு சென்ற போது அங்கு உற்சவர் பூதேவி கழுத்தில் நிரந்தர சாற்றுப்படியாக அணிவிக்கப்பட்டிருந்த 4 கிராம் மதிப்பிலான தாலி காணாமல் போயிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து மணலூர் பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த பெண்ணை தேடி வந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் அந்த பெண் உலாவி கொண்டிருப்பதை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் அறிந்து கொண்டனர். தொடர்ந்து அந்த பெண்ணை பிடித்து விசாரித்ததில் அவரது பெயர் சங்கீதா என தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் இருந்த 2 கிராம் மதிப்பிலான 2 பொட்டு தாலியையும் பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். கேளுங்க சொல்லுவாரு இந்த டிடிஆர் 1 2 3 பாக்குற டிடிஆர் கேட்க சொல்லுங்க சொல்லுவாரு. 1-7 கோச்சி ஃபுல்லாவே அன்றிசோடு ஏறிட்டாங்க. இதனால ரிசர்வ் பீப்புளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு 12 கோச் இந்த இடத்துல 7 கோச் ஆக்கியிருக்காங்க. அவங்களோட வருமானத்தை தான் பாக்குறாங்க. மக்களோட இதை கன்சிடர் முன்பதிவு இல்லாத காரணத்தினால் குரூப் 4 தேர்வு எழுத வந்த 30 பேரை ரயிலில் இருந்து இறக்கிவிட்ட சம்பவம். ஒருத்தரே போட்டு காசிட்டு இருக்காங்க. எல்லாம் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றாங்க. எல்லாம் தமிழகம் முழுதும் குரூப் 4 தேர்வானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்வுக்காக 50க்கும் மேற்பட்டோர் மாலை சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போயிருக்காங்க. ரயில்ல பயணிச்சிருக்காங்க. ரிசர்வ் செய்யப்பட்ட பயணிகளோட பெட்டிகள்ல அதாவது S1 இருந்து S7 பெட்டி வரைக்கும் ரயில்ல ஏறி பயணம் செஞ்சிருக்காங்க. முன்பதிவு பெட்டியில இருந்த பயணிகளுக்கு அவசர தேவைகளுக்கு கூட போக முடியாத வசதி குறைவு ஏற்பட்டதுனால அவங்களுக்கும் முன்பதிவு இல்லாம பயணம் செஞ்ச பயணிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ரயில்வே பரிசோதகர்கிட்ட தொடர்ந்து புகார் செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல ஓட்டக்கோயில் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும் போது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல உள்ள இருந்த அவசர நிறுத்த சங்கிலியை இழுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து ரயில்ல பயணம் செஞ்ச ரயில்வே பரிசோதகர் அரியலூர் ரயில் நிலையத்துக்கு